அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அவுதுபில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லா வல்லவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். ஸலவாத்து ஸலாமும் நம் உயிரிய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தம குடும்பத்தார்கள் சஹாபாக்களுடைய வல்லடியார்கள் அனைவரும் மீது வெற்றம் உண்டாவது. தமிழக முஸ்லீம்களின் முன்னேற்றத்திற்கும் விழிப்புணர்வுக்கும் சிறந்த சேவையாற்றி வரக்கூடிய இந்திய முஸ்லீம் அசோசியேஷன் ஈமான் துபாயின் சார்பாக கல்வி உதவித்தொகை தொழில் தொடங்குவதற்கான தேவையான செலவுகள் குறித்த சிறப்புக்குரிய புத்தக திறப்புகளாக தலைமையேற்றக்கூடிய ஈமானுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை செயலாளர் கேசம் அபிவுல்லா கட்ட அவர்களே, வரவேற்பு ஆற்றிருக்கக்கூடிய மூன் தொலைக்காட்சிகளுடைய நிர்வாக இயக்குனர் நவாஸ் கான் சாஹிப் அவர்களே, அறிமுகத்தை ஆற்றிருக்கக்கூடிய அருமை செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஏ முகமது தாஹா அவர்களே, நம்மை எல்லாம் சிறப்பிக்கக்கூடிய வகையிலே இங்கே வருகையிலிருந்து நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய வாழும் சீனக்காதியாக தமிழக முஸ்லீம்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஜனாப் சையத் எம் சலாஹுதீன் காக்கா அவர்களே, நிறைவு பேருரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவர் அருமைக்குரியவர் டி எஸ் ஞானதேசிகன் அவர்களே, ஈமான் அமைப்பை சிறப்பான முறையிலே வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை செவர்களுடைய பொதுச் செயலாளர் லேக்கத்திரி கான் சாஹிப் அவர்களே, மற்றும் இங்கே முன்னிலை வைத்திருக்கக்கூடிய பெரியவர்களே, புத்தகத்தை வழங்கியிருக்கக்கூடிய அருமை செவர்கள், இங்கே பேசியவர்கள் எல்லாம் சமுதாயத்தினுடைய கல்வி நிலை குறித்து தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் கல்வியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் பணிகளை ஆற்றினாலும் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட 40 வருட காலமாக மனித நேயத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் சிறப்பான முறையிலே ஒரு சேவை ஆற்றி வருகிறது. அதிலே முதன்மையான அமைப்பாக ஈமான் இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதிலும் குறிப்பாக கல்வி பணியிலே 25 வருட காலம் இதனுடைய ஒப்பரிய சேவைகளை நீங்களும் அறிந்திருப்பீர்கள், நானும் அறிந்திருக்கின்றேன். ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பிலே உள்ளவர் என்று இல்லாமல் இந்த ஈமான் அமைப்பினுடைய கல்வி பணியிலே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட காலம் ஒருங்கிணைப்பாளராக இருந்து என்னோடு பெரியவர் அன்வர் காக்கா அவர்களும் அதை தமிழ்நாட்டினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பொருளாதார கீழ்நிலையில் இருந்த மாணவர்களை எல்லாம் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை நிலையத்திலே இருந்து இந்த மாணவர்களுடைய நிலைகளை எல்லாம் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றோம். நானும் அதிலே அவர்களோடு அன்வர் காக்காவோடு இணைந்து கல்வி பணியிலே உதவி பெறக்கூடியவர்கள் எல்லாம் இன்டர்வியூ செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். அதிலே 100 கணக்கான மாணவர்கள் அந்த 4 வருடத்திலேயே பயன் பெற்றிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக 2 மாணவிகளுடைய நிலையை இங்கே நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஒருவர் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர், பாத்திமா ஜசீலா என்ற ஒரு மாணவி. 7 குழந்தைகளை பெற்ற அந்த தாய் தன்னுடைய மகளை எப்படியாவது டாக்டர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு 1 வருடம் மட்டும் அந்த தொகையை கட்டிவிட்டு அந்த படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதை கருத்திலே கொண்டு இவர்களுக்கு நாங்கள் எல்லாம் தெரிவித்த பொழுது அவர்கள் அரவணைத்து அந்த மாணவியினுடைய முழுமையான கட்டணத்தை செலுத்தி இப்பொழுது அவர் மருத்துவராக தேர்வு செய்யப்பட்டு சென்ற மாதம்தான் திருவண்ணாமலை இருக்கின்றார். திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒரு டாக்டருக்கு அவர் நிச்சயம் பெற்றிருக்கிறார். இது ஒரு நிகழ்ச்சி, மனதை உருகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 2வது ஆம்பூரைச் சேர்ந்த ஒரு விதவை பெண், 2 பெண் மக்கள் ஒரு பையன். அந்த நிலையிலே அவர் ஒரு ஊதியத்திலே இருக்கின்றார். இளமையான பெண்ணாக இருப்பதன் காரணமாக அவளுக்கு பாலியல் தொல்லைகள் நிறைந்த நேரம். இந்த நிலையிலே அந்த மாணவியை படிக்க வேண்டும் என்ற நிலையில் இங்கே இந்த அமைப்பை அணுகி அவருடைய சோகமான கதைகளை எல்லாம் சொல்லி அதை பரிவோடு இந்த அமைப்பினர் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அந்த மாணவியும் டிகிரி ஹோல்டர் ஆனவர் மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரரும் இந்த அமைப்பின் மூலமாக இன்று
படித்திருக்கின்றார்கள் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டு பெண்களுமே நம் சமுதாயத்தை தெரிஞ்ச பெண்களுமே பொருளாதார நெருக்கடியின் காரணமாக சிலரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு விடுமோ என்ற அந்த எல்லைக்கு சென்று மீட்கப்பட்டவர்கள், அவர்களையெல்லாம் அதிலிருந்து விடுவித்த பெருமை இந்த அமைப்புக்கு சாரும் என்பதையும் இங்கே நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமையான பெருமக்களே, இங்கே இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பும் இது போன்ற வழிகாட்டு புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று நம் சமுதாயத்திற்கு தேவை என்பது விழிப்புணர்வு தான். எனக்கு முன்பு சொல்லியவர்கள் எல்லாம் சமுதாயத்திற்கு இதை சேர்க்க வேண்டும். இன்று பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் சமூக அமைப்பை சேர்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கின்றோம். அனைவர்களுமே பத்திரிகையை நடத்துகின்றோம். ஆனால் இங்கே இந்த புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளை குறிப்பாக ஒவ்வொரு துறையாக எடுத்து எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், யாரை அணுக வேண்டும் என்ற குறிப்புகளோடு நம் பத்திரிகைகளை வெளியிட்டால் அது பயனுள்ளதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இந்த புத்தகத்தை நூலகத்தில் வைத்துவிட்டு செல்கின்றார்கள். சமுதாயத்திற்கு சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய பத்திரிகைகள் வாயிலாக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். ஜமாத்துல் உலமாவை சேர்ந்தவர்கள் வரவில்லையே என்ற ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது. ஆனால் அன்வர் பாதுஷா ஹசரத் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். நம் சமுதாயத்தை பொறுத்தவரை எந்த சமுதாயம், இந்து சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு இல்லாத ஒரு பெருமை என்பது பள்ளிவாசல்களை மையமாக கொண்ட முஹல்லா ஜமாத்துகள் இருக்கின்றன. ஒரு ஜும்மாவிலே உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் ஒரு செய்தியை செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜும்மா பிரசங்கத்திலே அவர்கள் செல்ல முடியும். எனவே இந்த கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஜமாத்துலமாவோடு இணைந்து அவர்கள் மூலமாகவும் இந்த பணிகளை எல்லாம் நாம் செய்தால்தான் அது மக்களை சென்றடையும், அனைவர்களும் இதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அதுபோன்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்திலே சமுதாயத்தினுடைய ஒரே நாளேடாக இருக்கக்கூடிய மணிச்சுடர் பத்திரிகைக்கு ஈமான் சங்கத்தினுடைய செய்திகளை அதிகமாக வெளியிடக்கூடியவர்கள் மணிச்சுடர் பத்திரிகை தொடர்ந்து வெளிவதற்கு ஈமான் சங்கம் மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றது. அந்த அளவில் இங்கே வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு செய்தி என்ற அடிப்படையில் எதை படித்தால் என்ன பயன் பெற முடியும், எப்படி அந்த படிப்புக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு அணுக வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் யாராவது ஒருவர் தினந்தோறும் ஒரு செய்தியை நீங்கள் அனுப்பி தந்தீர்கள் ஆனால் அதை நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்று மற்ற பத்திரிகையையும் நடத்தக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் பெரியவர்களும் தொகுப்பாக மொத்தமாக செய்திகள் போடாமல் ஒரு விஷயத்தை தெளிவாக மக்களுக்கு சொன்னால் அது பயனுள்ளதாக இருக்கும். இப்பேற்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இந்த புத்தகத்தை அருமை சகோதரர் முகமது ஃபைசூர் ரஹ்மான் அவர்களும் முகமது ரஃபீக் அவர்களும் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஈமான் சங்கத்தை நிறுவியவர்களுக்கும் அதற்கே தொடர்ந்து பணியாற்றுவர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் மணிச்சுடர் நாளையத்தின் சார்பாகவும் பிரமாந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து கல்வி முயற்சிக்கும் கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரத்திலும் எங்களையும் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதையும் நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வசலம்.